பால் மனிதனின் முதல் உணவு. அமுதூட்டி காக்கும் அருமுணவு பால்தான். குழந்தையாய் கண்பிடித்தது முதலே பாலுக்கும் மனிதனுக்குமான பந்தம் தொடங்கி விடுகிறது. குழந்தைகளின் முதல் உணவான தாய்ப்பால் தொடங்கி முதிர்ந்து இவ்வுலகை உயிர் விட்டு பிரியும் போது கொடுக்கும் கடைசி துளி பால் வரை இந்தியர்கள் பாலுக்கும் பால் பொருட்களுக்கும் உணவில் தரும் முக்கியத்துவம் மிகவும் பெரியது. அதனால் உலகின் மிகப்பெரிய பால் சந்தையாக இந்தியா இருக்கிறது. பணப்பரிவர்த்தனை காலம் தொடங்கும் முன்பாக விளைபொருட்கள், கால்நடைகள், தேன் என அனைத்தையும் சந்தை என்கிற பெயரில் ஓரிடத்தில் குவித்து பண்டமாற்று முறையில் மாற்றிக்கொள்வார்கள் விவசாயிகள். தற்போது பண்டமாற்று முறை அருகி போனாலும் சந்தைகள் அப்படியேதான் இருக்கின்றன. விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பதும் கால்நடைகளை விற்பதற்கும் சந்தைகள் பிரத்யேகமாக உள்ளன. இப்படி அந்தந்த பகுதிசார் விற்பனை பண்டமாக இருந்த பால் சந்தையானது தற்போது சர்வதேச சந்தையாக மாறிவிட்டது. அதனால்தான் கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு தடையின் போது பால் ரகங்கள் தரம் குறித்த சர்ச்சையும் பெரியளவில் விவாத பொருளானது. இதற்கும் ஜல்லிக்கட்டு தடைக்கும் என்ன சம்பந்தம் என்கிறீர்களா? நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. காளை திருவிழா, ஏறுதழுவுதல், மஞ்சு விரட்டு எல்லாம் கிராம பொருளாதாரத்தின் ஓர் அங்கம். அது கால்நடைகளை கொண்டாடும் திருவிழா. உங்களிடமிருந்து கால்நடைகளை பிரிக்க வேண்டுமென்றால் அது தரும் கொண்டாட்டங்களை உங்களிடமிருந்து பிரிக்க வேண்டும். காளை வைத்திருப்பது, வளர்ப்பது குறித்து உங்களிடம் எந்த பெருமித உணர்வும் இருக்கக்கூடாது. அந்த பெருமித உணர்வு உடையும் போதுதான் அங்கு வணிகம் நுழைய முடியும். அதற்காகத்தான் ஜல்லிக்கட்டு மீது தடை என ஜல்லிக்கட்டு தடையின் பின்னணி குறித்து நுட்பமாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சிலர் பேசியதை இப்போது நினைவு கூறலாம். நாம் நம் வாழ்வியலில் சற்று பின்னோக்கி போவோம். கிராமங்களில் நம் தெருக்களில் காது மடல்களில் பென்சிலை சொருகிக் கொண்டு ஒரு பால்காரர் வருவார். அவர் நாட்டு பசுக்களிலிருந்து பாலை கறந்து அக்கம் பக்கம் வீதிகளில் உள்ள மக்களுக்கு விநியோகிப்பார். ஆனால் இன்றைக்கு கிராமப்புறங்களில் கூட இப்படி பால்காரர்கள் வருவதில்லை. எப்படி பால்காரர்கள் ஒழித்து கட்டப்பட்டார்கள் என்று ஆராய்ந்தால், நகரமயமாக்கலில் விளைநிலங்கள் சுருங்கி கிராமப்புற பொருளாதாரம் என்பது தற்போது இல்லவே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது புலப்படும். எஞ்சியிருக்கும் வேளாண் தொழிலுக்கு தண்ணீர்தான் முக்கிய பிரச்சினை. பருவம் தவறி பெய்யும் மழை என்று இயற்கை சமநிலையை கேள்வி எழுப்பிவிட்டு மனித உரிமை சமநிலையில் பக்கத்து மாநிலங்களின் தண்ணீர் அரசியலில் சிக்கி தவிக்கிறது தமிழகம். அதனால் வறட்சியால் வேளாண்மையில் பெரும் பாதிப்பு உண்டாகியுள்ளது. இந்த நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய மற்றொன்று வேளாண் தொழிலை நம்பி வீடுகளில் வளர்க்கப்பட்ட கால்நடைகள். இதற்கான தண்ணீர், உணவு இவை அனைத்துமே கால்நடை வளர்ப்பவர்களுக்கு சவாலாக மாறியுள்ளன. கிராமங்களில் வயல்காடுகளில் மாடுகளை மேய்த்தல் என்பது இன்றைய சூழலில் சாத்தியமில்லை. அதனால் மாட்டிற்கு தீவனங்கள் போன்ற இதர சத்தான உணவுகளை கொடுத்தே கால்நடைகளை வளர்க்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. நம்மிடம் இருந்த பெரும்பாலான நாட்டு மாடு இனங்கள் தற்போது அழிந்துவிட்டன. காங்கிரேஜ், தார்பார்க்கர், சாகிவால், கிர், சிவப்பு சிந்தி, ராட்டி என வட மாநிலங்களில் அதிக பால் தரக்கூடிய நாட்டு மாடுகள் இருந்தன. தென் மாநிலங்களில் உள்ள நாட்டு மாடுகளை விட இவை அதிகம் பால் கொடுப்பதால் இதனை வடநாட்டிலிருந்து வாங்கி வந்தார்கள் விவசாயிகள். மால்வி இன நாட்டு மாடு ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலும், நாகேரி இன நாட்டு மாடு டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும், ஹிலிகார் இன நாட்டு மாடுகள் கர்நாடகாவிலும், ஹரியானா இன மாடுகள் ஹரியானாவிலும், காங்கிரேஜ், தார்பார்க்கர் இன மாடுகளை குஜராத்திலிருந்தும் வாங்கி வந்தனர். பெரும்பாலானவை இறக்குமதி செய்யப்பட்ட அயல்நாட்டு மாட்டினங்கள் அல்லது அவற்றின் கலப்பு இனங்கள். தமிழகத்தில் பெருமளவு காணப்படுவது ஜெர்சி வகை கலப்பினமே. வெண்மை புரட்சியின் ஒரு பகுதியாக 40 ஆண்டுகளுக்கு முன் அயல்நாட்டு மாட்டினங்கள் கொண்டு வரப்பட்டன. இந்தியாவின் மலைப்பகுதிகளில் நிலவும் குளிரால் அந்த பகுதிகளில் வாழக்கூடிய ஹோல்ஸ்டீன் பிரீசியன் மாட்டிடம் வளர்க்கப்பட்டது. அதே நேரம் வெயிலுக்கு தாக்கு பிடித்த ஜெர்சி வகை தென்னிந்தியாவிலும் சமவெளி பகுதியிலும் காலூன்றியது. அதன் கலப்பினங்கள் இங்கே பரவலாகின. இன்றைக்கு நாம் பார்க்கும் பெரும்பாலான செம்பட்டை நிறத்திலான மாடுகள் ஜெர்சி கலப்பின வகைகளே. அதற்கு பிறகு ஜெர்சி, ஹோல்ஸ்டீன் பிரீசியன், பிரவுன் ஸ்விஸ் ஆகிய வெளிநாட்டு மாட்டினங்களுடன் இந்திய மாட்டு வகைகள் கலப்பினம் செய்யப்பட்டன. இந்திய கால்நடை பல்கலைக்கழகங்கள் வழியாக அறிமுகமான இந்த நடைமுறை பின்னர் பிரபலமாக தொடங்கியது. பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்துடனேயே வெளிநாட்டு மாட்டினங்களின் கலப்பினம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் கணக்கில் கொள்ளப்படவில்லை என்றே சொல்ல வேண்டும். வெப்பத்தை தாங்குதல், நோய் தடுப்பாற்றல், குறைந்த தீவனம் ஆகியவற்றுக்கு வெளிநாட்டு மாடுகளும் அவற்றின் கலப்பினங்களும் முழுமையாக தாக்குப்பிடிக்கவில்லை. கலப்பினமாக பிறக்கும் புதிய மாடுகளின் இனப்பெருக்க திறனும் சற்று குறைந்தே காணப்படுகிறது.
கலப்பின மாடுகள் முற்றிலும் வணிக நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டவை. அதிகமான பால் தர வேண்டும் என்பதற்காகவே கலப்பின மாடுகளுக்கு பல்வேறு ஹார்மோன் ஊசிகள் போடப்படுகின்றன. இந்த ஊசிகளில் உள்ள ரசாயனம் மாட்டின் இரத்தம், பால் ஆகியவற்றில் கலந்துவிடுகிறது. இவற்றை பல வருடங்களுக்கு தொடர்ந்து பருகினால் சர்க்கரை நோய், புற்றுநோயிலிருந்து பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளன என்ற குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இல்லை. மாடுகள் வளர்ப்பில் வளரும் சூழலும் கூட கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. காங்கேயம் காளை போன்ற சிறப்பு ஒவ்வொரு ஊரில் வளரும் மாடுகளுக்கும் உண்டு என்கிறார்கள். தாமிரபரணி ஆற்றின் அருகே வளரும் மாடுகள் தாமிரம் அதிகம் உள்ள நீரை பருகி வளர்பவை. அந்த நீரில் விளையும் புற்களை சாப்பிடுவதால் அவற்றின் உயரம் சற்று அதிகமாக இருக்கும். சில மாடுகள் மக்னீசியம் அதிகம் உள்ள ஆற்று நீரை பருகி வளர்வதால் உயரம் குறைவாக இருக்கும். இப்படி வளரும் இடத்திற்கு தகுந்தாற்போல் மாட்டின் உடல் தன்மை, அவை சுரக்கும் பாலின் மூலக்கூறுகள் மாறுபடும். தமிழக மக்கள் தாங்கள் வாழும் பகுதியில் வளரும் நாட்டு மாடுகள் மூலமாக கிடைக்கும் பாலையே குடிக்க வேண்டும். இதனால் எந்த ஒவ்வாமையும் ஏற்படாது. மேலை நாட்டு மாடுகளின் பால் நம் நாட்டவர் உடலுக்கு இயல்பாகவே ஒப்புக்கொள்ளாது. ஒரு லிட்டர் நாட்டு மாட்டு பாலில் 30 மில்லி தூக்கம் வரவழைக்கும் ரசாயனம் உள்ளது. இது சராசரியான அளவு. இதுவே கலப்பின மாடு சுரக்கும் பாலில் 50 மில்லியாக இந்த அளவு உள்ளது. இதனால் இதனை பருகும் கை குழந்தைகள் அதிகமாக தூங்குபவர்களாகவும் மந்தத்தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். நவீன பால் உற்பத்திக்காக நிறுவனங்கள் மாடுகள் மீது கட்டவிழ்த்து விடும் வன்முறை கற்பனை கேட்டாதவை. நவீன பால் உற்பத்தி தொழில் மாடுகளை மட்டுமல்லாது கன்றுகளையும் சேர்த்தே வதைத்து வருகிறது. கன்றுகள் தன் தாயிடம் மிக குறைந்த நேரமே பாலருந்து அனுமதிக்கப்படுவதால் போதிய ஊட்டச்சத்தின்றி இவ்வகை கன்றுகள் விரைவாக இறந்து விடுகின்றன. அமுல் நிறுவனத்தின் தலைவராக இருந்த மறைந்த டாக்டர் குரியன் மும்பையில் மட்டும் இவ்வாறு ஆண்டுக்கு 80,000 கன்றுகள் வலுக்கட்டாயமாக இறப்புக்கு உள்ளாக்கப்படுவதாகவும், நாளொன்றுக்கு 14 கிலோ பால் கறக்க வைப்பதற்காக மாடுகளுக்கு தடை செய்யப்பட்ட மருந்துகள் போடப்படுவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று சூழலியலாளர் நக்கீரன் எழுதிய பால் அரசியல் புத்தகம் விரிவாக ஆழமாக அன்றாடம் நாம் குடிக்கும் பாலின் பின்னால் உள்ள வர்த்தக சதி குறித்து பேசுகிறது. செயற்கை கருவூட்டலால் காளைகளுக்கான அவசியம் குறைந்தது. அதனால் காளைகள் படிப்படியாக அழிக்கப்பட்டன. சிந்து, ரெட்டேன், ஜெர்சி, எச்எஃப், பிரவுன் ஸ்விஸ் உள்ளிட்ட கலப்பின மாடுகள் பெருகின. மேய்ச்சல் நிலங்கள் அழிக்கப்பட்டன. மாட்டுத் தீவனங்கள் வந்தன. 2 லிட்டர் மாடுகள் கறந்த நிலையை மாற்றி 20 லிட்டர் கறக்கப்படுகிறது. 5 முதல் 8 நிமிடங்களில் 2 லிட்டர் பால் கறப்பதுதான் ஒரு மாட்டின் உயிரியல் கடிகாரத்தை குலைக்காமல் இருப்பதாகும். ஆனால் அதே கால அவகாசத்தில் எந்திரம் வைத்து 20 லிட்டர் பாலை உறிஞ்சினார்கள். அதன் சுரப்பு வேகத்தில் பால் சுரப்புக்கான லாக்டேட்டிங் ஹார்மோன்களும் பாலோடு கலந்து வெளியேறின. அத்தக்கருப்பன், அழுக்குமறையன், அனரிகாலன், ஆளை வெறிச்சான், இப்படி தமிழகத்தில் மட்டும் 90க்கும் அதிகமான நாட்டு மாடு இனங்கள் இருந்தன. இப்போது இவை பெரும்பாலும் அழிந்துவிட்டன. அழிந்தது நாட்டு மாடு இனங்கள் மட்டுமல்ல, இதையொட்டி இருந்த சுயசார்பு கிராமப்புற பொருளாதாரமும் தான். எளிய உணவாக இருந்த பால் மற்றும் பால் சார்ந்த மதிப்பு கூட்டல் உணவுப் பொருட்களும் சேர்த்தே அழிக்கப்பட்டன. எப்படி என்றால், சிற்றூர்களின் முன்பு பெண்கள் பாலை தயிராக்கி கடைந்து வெண்ணெய், நெய் எடுத்து விற்கும் வழக்கம் இருந்தது. இதில் அவர்களுக்கு 2 பலன்கள் இருந்தன. வெண்ணெய் எடுத்த பின் கிடைக்கும் துணைப்பொருளான மோரையும் விற்று வருமானம் ஈட்ட முடிந்தது. சிறந்த வெயில்கால பானமாக விளங்கிய லாக்டிக் அமிலம் நிறைந்த நீர்மோர் மக்களுக்கு மலிவான விலையில் கிடைத்த சத்து பானமாக அமைந்தது. அதேபோல சிற்றூர் காலநிலைக்கு ஏற்ற பொருளாக விளங்கிய நெய் நீண்ட நாட்கள் கெடாது என்பதால் மழைக்காலங்களில் ஊர்ப்புறங்களுக்கு ஏற்றதொரு உணவாக அது அமைந்தது. இவை அனைத்தையும் விட சிறப்பு இப்பொருளாதாரம் பெண்களின் கையில் இருந்ததுதான். சில புத்தாண்டுகளுக்கு முன்பு வரை கூட ஒரு சில ஊர்ப்புறங்களில் மோர், வெண்ணெய், நெய் விற்கும் பெண்களை பார்க்க முடிந்தது. எளிய பெண்களிடம் இருந்த இந்த சிறுவணிக பொருளாதாரம் வெண்மை புரட்சி என்கிற பெயரால் தட்டி பறிக்கப்பட்டு இன்று பெரும் வணிக நிறுவனங்கள் வசம் சென்று விட்டது. பால் என்பது இன்று பங்குச்சந்தை வணிகம். நெஸ்லே போன்ற பால் மாவு நிறுவனங்கள், குவாலிட்டி வால்ஸ் போன்ற ஐஸ்கிரீம் நிறுவனங்கள், கேட்பரிஸ் போன்ற சாக்லேட் நிறுவனங்கள் ஆகியவற்றின் பங்குகள் பங்குச்சந்தையில் எகிரி கொண்டிருக்க ஊர் சந்தையில் மோர் விற்றுக் கொண்டிருந்த நம் கிழவிகள் காணாமல் போய்விட்டார்கள். இந்தியாவில் பால் என்பது ஒரு முதன்மை உற்பத்தி பொருளாக இருந்ததில்லை. அது வேளாண்மையின் ஒரு உபரி உற்பத்தி பொருளே. இங்கு கால்நடைகள் என்பவை உணவுப் பயிர்களில் மனிதர் உண்டது போக மீதியையும் மனிதரின் உணவுக்கு பயன்படாத தாவரங்களையும் தின்று வளர்ந்தவையே. மேற்கத்திய கால்நடை வளர்ப்போ தனது கால்நடைகளுக்கு உணவு அளிப்பதற்காக தனியாக பயிர் செய்ய வேண்டிய கட்டாயத்தை கொண்டது. இதை இப்படியும் பொருள் கொள்ளலாம். இந்திய கால்நடை வளர்ப்பு முறை தனிமனித உணவை உறுதிப்படுத்தி பட்டினிச்சாவை குறைக்கும் விதமாகவே அன்றைக்கு கால்நடைகளை 2ம் பட்சமாக பார்த்தனர். ஆனால் மேலை நாடுகளோ, அதாவது மனிதர் உணவுக்கான பயிர் நிலத்தை கால்நடைக்கு கொடுப்பது,
பால் உற்பத்தியை பெருக்குவது மட்டுமே பிரதானம் என்று இருந்தன. இன்று உலகின் பால் உற்பத்தி சுமார் 50 கோடி டன்னுக்கும் அதிகம். இதற்காக வளர்க்கப்படும் பசுக்களின் எண்ணிக்கை 22.2 கோடி. ஆனால் இவ்வளவு பசுக்களை கொண்டு சுமார் 50 கோடி டன் பால் உற்பத்தி சாத்தியமில்லை. பால் அதிகம் கிடைக்க வேண்டுமெனில் பசுக்கள் அதிகமான எண்ணிக்கையில் கன்றுகளை ஈன வேண்டும். இது நடைமுறை சாத்தியமில்லை என்பதால் செயற்கை கருவூட்டல் முறை நடைமுறைக்கு வந்தது. மிகையான பால் தேவைக்காக பசுவின் கருவிலேயே கை வைத்தார்கள். பசுமை புரட்சி மூலம் எப்படி பயிரில் நஞ்சை விதைத்தார்களோ அப்படி வெண்மை புரட்சி மூலம் பாலையும் பாழாக்கினார்கள். இந்தியாவில் பாலின் தேவைக்கேற்ப பால் உற்பத்தி இல்லை. உலகளாவிய பால் சந்தையின் மதிப்பை கேட்டால் உங்களுக்கு கொள்கை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது ரஜினிக்கு ஏற்பட்டது போல் தலையே சுற்றிவிடும். ஆம், குழந்தைகளுக்கான பால் மற்றும் உணவுக்கான சந்தை மதிப்பு உலகளாவிய அளவில் கிட்டத்தட்ட 1,08,000 கோடி ரூபாயாக உள்ளது. இந்த சந்தையை குறிவைத்துதான் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது என்ற வாதம் கடந்த ஆண்டு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தீயாக பரவச் செய்தது. ஜல்லிக்கட்டை தடை செய்து பால் உற்பத்தியில் அந்நிய முதலீட்டை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி என்ற குற்றச்சாட்டை இதன் அடிப்படையிலேயே முன்வைக்கப்பட்டது. நாட்டு மாடு பால், ஜெர்சி மாட்டு பால், எருமை மாட்டு பால், பதப்படுத்தப்பட்ட பவுடர் பால் என பல வகையில் பால் உற்பத்தி நடைபெறுகிறது. இதில் அவரவருக்கு எந்த பால் எளிதாக கிடைக்கிறதோ அதனை வாங்கி பருகுகின்றனர். ஆனால் பாலின் வகைகளை இப்படி மட்டும் பிரிக்கவில்லை. A1 பால், A2 பால் என்று பிரிக்கிறார்கள். A1 பால், A2 பால் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சர்ச்சைக்குள்ளானது. அது என்ன A1 பால், A2 பால் என்கிற கேள்வியும் கூடவே எழுகிறது. நாம் உட்கொள்ளும் பால் செரிமானமாகும் போது அந்த பால் பீட்டா கேசோமார்பின் 7 என்ற ரசாயன கலவையாக மாறினால் அந்த பால் A1 ரக பால். நாட்டு ரக மாட்டின் பாலை பருகும் போது பால் பீட்டா கேசோமார்பின் 7 ரசாயன கலவையாக மாறாமல் முழுமையாக செரிமானம் ஆகிவிடுகிறது. அது A2 ரக பாலாகும் என்கின்றனர் தமிழக அரசின் கால்நடை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள். நாட்டு ரக மாடுகளின் A2 ரக பால் புரதம் நிறைந்தது என்றும் A1 ரகம் வெளிநாட்டு மாடுகளின் பால் என்றும் தரம் பிரிக்கப்படுகிறது. இந்த A1 ரக பாலை குடித்தால் சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல நோய்களுக்கு அது வழிவகுக்கும் என்று கருத்தும் நிலவி வருகிறது. ஆனால் இது தொடர்பாக இதுவரை தெளிவான அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி முடிவுகள் எதுவும் வரவில்லை. ஹரியானாவில் உள்ள இந்திய அரசின் தேசிய மரபணு ஆதாரங்களுக்கான மையம் இதற்கான ஆராய்ச்சி தற்போதுதான் தொடங்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் அளிக்கும் பால் A1 ரகத்தை சேர்ந்தவை. இந்த நிலையில் A2 ரக பாலுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு வரவேற்பு அதிகரித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, திருச்செங்கோடு ஆகிய ஊர்களில் நாட்டு மாடுகளின் மூலம் A2 ரக பால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. பாலில் புரதச்சத்து, உடலுக்கு தேவையான நிறைவுற்ற கொழுப்புச்சத்து, ஒற்றை நிறைவுறா கொழுப்புச்சத்து, பன்மை நிறைவுறா கொழுப்புச்சத்து ஆகியவற்றுடன் வைட்டமின்கள், கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் உள்ளிட்ட தாது உப்புக்கள் நிறைந்துள்ளன. குறிப்பாக A2 கேசின் புரதம் நாட்டு மாடுகளின் பாலில் மட்டுமே உள்ளது. இது உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலை வலுப்படுத்துகிறது. மேலை நாட்டு மாடுகளிடமிருந்து பெறப்படும் பாலில் A1 கேசின் புரதம் உள்ளது. மேலும் இதில் ட்ரியான் என்ற வைரஸும் உள்ளது. இந்த வைரஸ் உடனடியாக உடலை பாதிக்காது என்றாலும் நாட்பட்ட அளவில் 20 முதல் 30 வருடங்களில் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. தொடர்ந்து கலப்பின பசுவின் பாலை பருகி வரும்போது அல்சைமர், ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். இந்தியாவில் கடந்த 30 வருடங்களாக புழங்கி வரும் கலப்பின மாட்டுச் சந்தையால் பவுடர் பால் பெருகியது. பவுடர் பால் மற்றும் கலப்பின மாடுகளின் பாலை பருகும் காரணத்தால் சிறு வயதிலேயே பெண்கள் பூப்படைவது, மாதவிடாய் சுழற்சியில் சிக்கல், கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை வளர்ச்சியில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்று பெண்கள் வழக்கம் போல் உடலியல் ரீதியாக பல பக்க விளைவுகளை எதிர்கொள்கிறார்கள். இந்த பிரச்சனை ஒருபுறம் என்றால் 3 மாதங்கள் வரை கெட்டுப்போகாத சிந்தட்டிக் பால் உற்பத்தியும் இங்கே நடக்கிறது. இதை உற்பத்தி செய்ய மாடு தேவையே இல்லை. ரசாயன பொருட்களே போதும். பிளாஸ்டிக் சோடா, யூரியா, டிட்டர்ஜென்ட் துகள், ஷாம்பு, வனஸ்பதி, உப்பு, ஃபார்மலின் ஆகியவற்றை கலந்து ரசாயன பால் தயாரிக்கப்படுகிறது. சில நாட்களுக்கு முன் கலப்பட பால் சர்ச்சை பெரிய அளவில் தமிழகத்தில் எழுந்தது. இன்னும் சொல்ல போனால் தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கும் பாலில் கலப்படம் உள்ளது என்று பகிரங்கமாக பால் வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியே குற்றம் சாட்டினார். அமைச்சரே இப்படி பேசுகிறார், துறை ரீதியான கண்காணிப்பு நடவடிக்கை என்று இல்லாமல் மக்களிடம் பீதியை ஏற்படுத்துகிறார் என்ற விமர்சனங்களும் வராமல் இல்லை. நாம் மருந்தும் பாக்கெட் பாலில் சவுக்காரத்துகள் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா? உண்மையே சவுக்காரத்துகளை கொண்டெல்லாம் பால் தயாரிக்க முடியுமா என்றால் முடியும் என்கிறது இந்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் ஆய்வின் முடிவு. பால் மாதிரிகளை எடுத்து FSSAI செய்த ஆய்வில்
பாலில் 14% சவுக்காரத்தூள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. பால் எனப்படுவது இப்போது உண்மையில் ஓர் ஆரோக்கிய பானம் இல்லை என்பதால்தான் மருத்துவர்கள் சிலர் பால் அருந்த வேண்டாம் என்கிறார்கள். இப்போது தாய்ப்பால் வாரம் கடைபிடித்து தாய்ப்பாலின் மகிமையை சொல்லும் அவலத்திற்கு தள்ளப்பட்டதற்கும் பால் வர்த்தக அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பெருகியதும் தாய்ப்பால் கொடுத்தால் பெண்களின் அழகு குலையும் என்கிற பொய்ப் பிரச்சாரம் உருப்பெற்றது. இந்த காரணங்களால் ஒரு காலகட்டத்திற்கு பின்பு தாய்ப்பால் கொடுக்கும் வழக்கம் குறைந்தே போனது. அப்போது பால் பவுடர் வணிகம் தலை தூக்கியது. இதனால் மாட்டுப்பாலுக்கான தேவை அதிகரித்தது. தொழில்முறை பால் பண்ணைகள் உருவாகின. உபரி பால் உற்பத்தி அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து பாலாடை கட்டி, ஐஸ்கிரீம், சாக்லேட் என்று மிகப்பெரிய மற்றொரு வணிக உலகம் உருவானது. இந்த பேரளவிலான உற்பத்தியால் பால் என்பது இன்று இயற்கை பொருளாக இல்லை, அது தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் செயற்கை பொருளாக மாற்றப்பட்டு விட்டது என்பதுதான் நிதர்சனம். பால் ஆரோக்கியமான பொருளாக இருந்து அபாயகரமான பொருளாக மாறிய பிறகும் அதனைத்தான் குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவருமே அருந்துகிறோம். ஏனெனில் பால் என்பது வெறும் உணவல்ல, அது உண்மையில் மனித இனத்தின் உணர்வு.